ஓம் நம நாராயண. இன்று ஏழு மில்லியன் ஆசையோடு இரண்டாவது முறையாக திருமல் திருப்பதி தேவஸ்தான சென்னை டீனரி அமைந்துள்ள கோயிலின் தலைவராகவும் தமிழ்நாட்டில் தேவஸ்தான சார்பில் உள்ள கோயில்களுக்கு தலைவராக ஆந்திர முதல்வரின் அறிவுறுத்தல்படி ஆணைப்படி திருமல திருப்பதி தேவஸ்தான சேர்மன் அவர்கள் என்னை தலைவராக நியமித்துள்ளார். இது இரண்டாவது முறை. கடந்த இரண்டு ஆண்டுகளாக நான் தலைவராக இருந்தேன். அதில் என்னால் முடிந்த பக்தர்களுக்கு முடிந்த சேவையை நான் மன முடிவோடு செய்துள்ளேன். அதில் முக்கியமாக கடந்த பன்னெண்டு பதிமூணு வருஷமாக பெண்டிங் இருந்த பத்மாவதி அம்மார் தாயாருடைய கோயில் அடிக்கல் நாட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் பணிகள் சிறந்து விரைவாக நடந்து வருகிறது. இந்த பணி முடிந்து இன்னும் ஒரு ஆண்டுக்குள் தாயார் சன்னதியில் கோயில் பணிகள் பூர்த்தி செய்த பிறகு கும்பாபிஷேகம் தேவஸ்தான சார்பில் நடைபெறும். அதேபோன்று திருமலை திருப்பதி தேவஸ்தான அலப்பிரியில் மலை அடிவாரத்தில் ஆண்டவன் அருளால் எனக்கு ஒரு அவகாசம் கிடைத்தது. அதில் இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பில் பசுக்களுக்கென்று ஒரு கோயில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி ஆந்திர முதல்வர் அவர்கள் அந்த கோயிலை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். அதில் முதல் முறையாக இந்தியாவில் கோதுலாபரம், ஒரு பக்கம் பசுவும் இன்னொரு பக்கம் பக்தர்கள் தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் தன்னுடைய காணிக்கையை செலுத்தும் வகையில் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது உலகிலேயே மிக பிரசித்தி பெறும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது கடந்த வரும் 11ஆம் தேதி முதல்வர்கள் திறந்து வைக்கிறார். மேலும் திருமலை சென்னை பக்தர்களுக்கு திருமலையிலிருந்து திருமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு வழியில் மிக சிரமம் ஏற்படுவதாக நிறைய கோரிக்கைகள் வந்துள்ளன. இது மிக முக்கியமான கோரிக்கை என்பதால் சென்னையிலிருந்து திருப்பதிக்கு போகிற வழியில் 25-30 கிலோமீட்டருக்கு ஒரு முறை தேவஸ்தான சார்பில் இலவசமாக தங்கும் விடுதிகள் செய்து தரப்படும். அதில் தங்குவதற்கும் அவர்கள் சமையல் செய்து இரவோ பகலோ ஓம் நமோ வெங்கடேஷாய. டுடே டிடிடி ஹாஸ் அப்பாயிண்டட் ஜே ஷீகர் ஒன்ஸ் அகைன் ஆஸ் லோக்கல் அட்வைசரி கமிட்டி அட் சென்னை. திஸ் இஸ் இன் ரிகக்னேஷன் ஆஃப் ஹிஸ் சர்வீசஸ். லாஸ்ட் டர்ம் 2 இயர்ஸ் ஹி ஹாஸ் எக்ஸ்டெண்டட் ஹி சர்வீசஸ் இன் எ பிக் வே டு த பிலிகிரம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நாட் ஓன்லி தட், ஹி ஹாஸ் டேக்கன் மெனி இனிஷியேட்டிவ்ஸ் டு ஸ்டார்ட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லாங் பெண்டிங் பத்மாவதி அம்மா டெம்பிள் இன் டி நகர் சென்னை. திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் டூரிங் லாஸ்ட் அவர் போர் டென்யூர். இன் த சேம் மேனர் ஹி இஸ் ஆல்சோ டேக்கன் வெரி பிக் இனிஷியேட்டிவ் டு பில்ட் கோஷாலா கோ மந்திர் வித் கோ துலாபாரம் எட் அலிப்பிரி எட் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் திருமலா எட் அலிப்பிரி இன் திருப்பதி. தட் இஸ் ஆல்சோ வெரி சூன் டூரிங் திஸ் பிரம்மோத்சவம்ஸ் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ ஜெகன்மோகன் ரெட்டி காரு வில் ஸ்டார்ட் தட் கோ மந்திர் அண்ட் கோஷாலா ஆன் 11th. நாட் ஓன்லி தட், ஹி ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டிங் ஹீஸ் ஹெல்ப் அண்ட் சர்வீஸ் டு த பிலிகிரம்ஸ் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு எஸ்பெஷலி டூரிங் பொட்டாசி மாதம். பிகாஸ் ஆல் த டிவோட்டிஸ் டூரிங் பொட்டாசி மாதம் ஃப்ரம் தமிழ்நாடு எஸ்பெஷலி ஃப்ரம் சென்னை தே வில் கம் most of them they will come for a walk during that period. It might take sometimes 4 days, 5 days, 6 days. He is helping them
by providing shelters and creating some food supply centers, all those things. Instead of that, this year, on behalf of TTD, we are requested him to build some permanent shelters for those pilgrims from Chennai to Tirupati who are all coming by walk, so that they can take rest for every 30 kilometers, 40 kilometers. We can build some small shelter. They can take bath and take rest, and they can cook their own food. For that, we have requested Mr. Shekhar, Local Advisory Committee Chairman, Chennai, to prepare road map to build chowtries in between that 135 or 140 kilometers stretch to cater to the needs of the pilgrims who are coming by walk